அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 4.1 எட்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 8, அரை மீட்டர் துணியின் விலை ₹15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? இந்த கணக்கில் துணியின் நீளமும் அவற்றின் விலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட்டில் துணியின் நீளம் அரை மீட்டர், அதை 1/2 மீட்டர்னு எழுத முடியும். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் துணியின் நீளம் 8 1/3, அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதை தகா பின்னமாக நம்ம மாற்ற முடியும். அரை மீட்டர் துணியின் விலை 15 அப்படின்னா 1 மீட்டர் துணியின் விலை 30 இருக்கும். அப்போ துணியின் நீளம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவற்றின் விலையும் இன்க்ரீஸ் ஆகும். இரண்டு அளவுகளும் இன்க்ரீஸ் ஆகும்போது அது நேர் விகிதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அரை மீட்டர் துணியின் நீளத்தை 1/2 மீட்டர்னு எழுதலாம். 8 1/3 அப்படிங்கிற கலப்பு பின்னத்தை 3/24, 24 கூட 1 கூட்டினா 25, 25/3 மீட்டர்னு எழுதலாம். கணக்கில் 8 1/3 நீளமுள்ள துணியின் விலையை தான் கேட்குறாங்க. அந்த விலையை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு அளவுகளையும் அட்டவணைப்படுத்திக்கணும். இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு அளவுகள் துணியின் நீளம், அதை மீட்டர்லையும், துணியின் விலை ரூபாயிலையும் கொடுத்துருக்காங்க. துணியின் நீளத்தை எக்ஸ்னும் துணியின் விலையை ஒய்னு எடுத்துக்கலாம். அரை மீட்டர் துணியின் விலை ₹15, துணியின் நீளம் அரை மீட்டர் அப்படிங்கிறத 1/2 எழுதிக்கலாம். துணியின் விலை ₹15, ஆகவே 15. அடுத்தது 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எக்ஸ், துணியின் விலை எக்ஸு. 8 1/3 அப்படிங்கிற கலப்பு பின்னத்தை 25/3 எழுதியிருக்கோம். இந்த கணக்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நேர் விகிதத்துக்கான தொடர்பு x1/y1 சமம் x2/y2. x1 1/2, y1 15, x2 25/3, y2 x. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். x1ங்கிறது 1/2 பெருக்கள் y1 அப்படிங்கிறது கீழே தான் எழுதணும். அப்போ அதை நம்ம 1/15 கூட எழுதிக்கலாம். x2 25/3, y2 அப்படிங்கிறது நம்ம கீழே தான் எழுதணும், அதை 1/x கூட எழுதிக்கலாம். பின்னங்களின் பெருக்கள் நமக்கு தெரியும். தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பகுதியும் பெருக்கணும். 1 1 2 15 30, 1 25 25, 3 x 3x. எக்ஸின் மதிப்பு தான் வேணும். வகுத்தல் இருக்கிற 3x சமக்குறிக்கு இடதுபுறமாக போகும்போது பெருக்கலாகவும், 30 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது பெருக்கலாகவும் மாறிடும். இப்போ 3x சமம் 30 x 25. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். எக்ஸும் 3 பெருக்கல் இருக்கிறதுனால இந்த 3 வகுத்தலாயிரும். சமக்குறிக்கு வலதுபுறமாக வரும்போது வகுத்தலாயிரும். 3 30 சுருக்கலாம், 10. 25 x 10, எக்ஸ் சமம் 250. எதை நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்குறோம்? 8 1/3 நீளமுள்ள துணியின் விலையை நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்குறோம். ஆகவே 8 1/3 நீளமுள்ள துணியின் விலை, விலைன்னு சொன்னதுனால ரூபாயில் தான் சொல்லணும், ₹250 ஆகும். இதுதான் ஆன்சர். பயிற்சி 4.1 9வது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.